ஜனநாயக ரீதியாக மக்களுடைய எண்ணங்களை அரசுக்கு தெரிவிக்க வேண்டிய பொறுப்பு மக்கள் பிரதிநிதியாக எங்களுக்கு இருக்கிறது. அந்த அடிப்படை ஜனநாயக உரிமையை ஆற்றுகிற போது காவல்துறை பாதுகாப்பு வழங்குவதைத்தான் நாம் பார்த்துருக்கிறோம். ஆனால் இங்கே இந்த திமுக அரசு இன்றைக்கு எடுத்திருக்கிற இந்த நடவடிக்கை என்பது இனி வருகிற போராட்டங்களையும் ஆர்ப்பாட்டங்களையும் குறிப்பாக இந்த சுங்கச்சாவடி அகற்றுவதற்காக இந்த பகுதி மக்கள் எடுக்கிற அந்த முன்னேற்பாடுகளுக்கு ஒரு அச்சுறுத்தலாகத்தான் எங்களை கைது செய்து காலையிலிருந்து எந்த கேள்வியும் கேட்காமல் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எல்லாமே நாங்களே தான் வாங்கிக்கிறோம். ஒரு அடிப்படை வசதிகள் கூட இல்லாமல் ஒரு 2 மணி நேரம் மின்சாரம் தடைப்பட்டது. 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் அனந்தி ராஜன் செல்லப்பா அவர்கள், உசிலம்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் அவர்கள், மேலூர் சட்டமன்ற உறுப்பினர் அன்புசோர் பெரியபுலன் அவர்கள், 2 முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் தமிழரசன் கிழக்கு தொகுதி, தெற்கு தொகுதி சரவணன் அவர்கள், அதேபோல் முன்னாள் வாரிய தலைவர் சிறுபான்மைக்குரிய வாரியத்தலைவர் ஜான் மகேந்திரன், மாநில பொறுப்பாளர்கள், முன்னாள் வாரிய தலைவர் ஜெயராமன் அவர்கள், இப்படி எல்லோருமே இங்கே இருக்க ஒரு 2 மணி நேரத்துக்கு மேலே கரண்ட் இல்லை. அப்போ இது எதை காட்டுகிறது என்று சொன்னால், இது இந்த சுங்கச்சாவடியை அகற்றுவதற்கு எடுக்கிற பொதுமக்கள் முன்னெடுக்கிற அந்த நடவடிக்கைகளை எங்களை வைத்து அச்சுறுத்துகிறார்களோ என்கிற சந்தேகம் எங்களுக்கு எழுகிறது. இது ஜனநாயகத்தினுடைய கடமை. எங்களுக்கு மக்கள் என்ன விரும்புகிறாரோ அதை அரசுக்கு கொண்டு செலுத்தணும். நாங்கள் காலையில் கூடுகிற போது எந்த வாகனத்தையும் மறைக்க வேண்டும். ஊடக நண்பர்கள் நீங்களே அதற்கு சாட்சி. எந்த பகுதியிலும் நாங்கள் மறியல் செய்யவில்லை. அந்த பகுதியில் இருந்து கையொப்பம் பெற்று அதை இந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் டாக்ஸி ஓட்டுனர், ஆட்டோ ஓட்டுனர், வாகன ஓட்டுனர், சொந்த ஓவியத்திற்கு மட்டுமல்ல, சிட்கோ தொழிற்பேட்டை என்பது தமிழகத்தில் இல்லை ஏசியாவிலே பெரிய தொழிற்பேட்டை, மகளிர் தொழிற்பேட்டை இருக்கிறது. அவர்களுக்கெல்லாம் இந்த சுங்கச்சாவடி கட்டணம் என்பது பெரும் சுமையாக இருக்கிறது. அம்மாவுடைய அரசிலே அந்த எடப்பாடியுடைய தலைமையில் அன்றைக்கு மாவட்ட நிர்வாகம், சுங்கச்சாவடி நிர்வாகம், நம்முடைய குழு எல்லாம் சேர்த்து ஒரு மாற்று ஏற்பாடு செய்து அவர்களுக்கு அடையாள அட்டை கொடுக்கப்பட்டது. அது அவர்கள் அந்த மாற்றுப்பாதையில் செல்வதற்கு வழிவகுக்கப்பட்டது. ஆனால் இன்றைக்கு நீதிமன்றத்திற்கு நாங்கள் செல்வோம் என்று ஒரு அச்சுறுத்துகிற வகையில் வழக்கறிஞர் அறிவிப்பு ஒன்று, அதுவும் எவ்வளவு, 80 லட்சம், 1 கோடியே 10 லட்சம், நம்முடைய அரசு போக்குவரத்துக்களை கூட 22 கோடி அளவில் நோட்டீஸ் கொடுத்துருக்குறாங்க. அதை நாங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவருடைய கவனத்துக்கு கொண்டு செல்லணும். இந்த பகுதியில் இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அடிப்படையிலும், இந்த தொகுதியில் ஏற்கனவே நான் முன்னாள் அமைச்சராக இருந்து பணியாற்றுவதன் அடிப்படையிலும், ஏற்கனவே இது குறித்து நான் பல கட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்தியதன் அந்த அனுபவத்தின் அடிப்படையில் தான் இன்றைக்கு காலையில் பொதுமக்களிடத்தில் அறவழி போராட்டமாக ஜனநாயக ரீதியில் பொதுமக்களுடைய கருத்துக்களை அவருடைய கையொப்பமாக பெற்று அதை மாவட்ட நிர்வாகத்துக்கு கொண்டு செலுத்தணும். எவ்வளோ பேர் இந்த டோல்கேட்டுக்கு எதிர்ப்பாக இருக்கிறாங்க அப்படின்ற அந்த உண்மை நிலவரத்தை அரசுக்கும் அந்த நிர்வாகத்துக்கும் நாங்கள் கொண்டு செல்ல வேண்டும் என்கிற அடிப்படையில் எடுத்த முயற்சிக்கு இன்றைக்கு அவர்கள் இன்றைக்கு காலையில் அரெஸ்ட் பண்ணாங்க, இங்கே கொண்டு வந்து வச்சுருக்கிறாங்க. இதுவரைக்கும் என்ன நடவடிக்கை என்று இதுவரைக்கும் எங்களுக்கு தெரியலை. எல்லா சட்ட ரீதியான அவங்க நடவடிக்கைகளுக்கு நாங்கள் முழு ஒத்துழைப்பு கொடுத்துருக்குறோம். இங்கே அமைதியாக தான் உட்கார்ந்துருக்குறோம். நாங்களே எங்கள் கழகத்தின் சார்பிலே கழக தொண்டர்களே உணவு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அடிப்படை உரிமை கூட மறுக்கப்பட்டிருக்கு. மின்சாரம் தடைபடுது, இங்கே ஒரு சுத்தமான இது கிடையாது, இதுதான் நிலவரம். ஆகவே அவர்கள் இன்றைக்கு எடுத்திருக்கிற சட்டப்படியான நடவடிக்கைகளுக்கு நாங்கள் முழு ஒத்துழைப்பு தந்தாலும் இதை அச்சுறுத்துகிற வகையில் இருக்கிறதோ என்கிற ஐயம். தேர்தல் நேரத்தில் அன்றைக்கு மாண்பு எதிர்க்கட்சித் தலைவராகவும் இன்றைக்கு மாண்பு முதலமைச்சராக இருக்கக்கூடியவர் அன்றைக்கு தேர்தல் வாக்குறுதியாக இந்த பகுதி மக்களுக்கு கொடுத்திருக்கிறார். நாங்கள் ஆட்சி பொறுப்புக்கு வந்தவுடன் இந்த திருமங்கலம், கப்பலூர் டோல்கேட், சுங்கச்சாவடி அகற்றப்படும் என்கிற அந்த தேர்தல் வாக்குறுதிகளும் நினைவூட்டி அதற்கான முயற்சி. ஏற்கனவே தரைவழி போக்குவரத்துறை அமைச்சர் நிதின் கட்காரி அவர்கள் 60 கிலோமீட்டர் இடைவெளியில் இருக்கக்கூடிய சுங்கச்சாவடிகளை அகற்றுவதற்கு கணக்கீடுகள் எடுப்பதற்கு அறிவிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 3 மாதத்துக்குள்ளாக அந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று சொன்னார்கள். இந்த கப்பலூர் டோல்கேட் நம் சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய சுங்கச்சாவடிகளை ஒப்பிட்டு பார்க்கிற போது 60 கிலோமீட்டர் சுற்றுச்சாலை மாண்புது நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் டிவி ராஜன் சிலப்பா அவர்கள் சொன்னபோது, ஏற்கனவே இந்த சாலையில் 3 சுங்கச்சாவடிகள் இருக்கிறது, அதை கடந்து வர வேண்டியது இருக்கிறது. ஆகவே தான் இந்த 60 கிலோமீட்டர் இடைவெளியில் இருக்கக்கூடிய அதை நான் அகற்றுவதில் அந்த கணக்கீடு பணியில் அந்த பட்டியலில் முன்னுரிமை அடிப்படையில் கப்பலூரை
அதை அகற்றுவதற்கு சேர்க்க வேண்டும் என்கிற ஒரு ஜனநாயக கோரிக்கை தான். ஜனநாயக அடிப்படையில் எந்த மறியலும் கிடையாது, எந்த காலி மறிக்கலை, எந்த மக்களும் மறிக்கலை. பொதுமக்கள் வந்து அங்கே உட்காந்துருக்குறாங்க, பந்தல் போடலை, மைக் செட்டு கட்டலை, கையொப்பம் வாங்குவது இந்த ஜனநாயக நாட்டிலே இது ஒரு சர்வாதிகார அடக்குமுறையாக தெரிகிறது. ஆகவே இது மக்களிடத்தில் மக்களுடைய கோரிக்கையை அரசின் கவனத்துக்கு கொண்டு செல்வது, அதை காது கொடுத்து கேட்பதற்கு, கனிவோடு கேட்பதற்கு இந்த அரசு தயாராக இல்லை என்பது தான். இப்போது நாங்கள் கைது செய்யப்பட்டு இங்கே காலையிலிருந்து இந்த பகுதியிலே அமர்ந்திருக்கிறோம். 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் இங்கே அமர்ந்திருக்கிறோம். இதை வந்து என்ன விவரம் கூட இதுவரைக்கும் தெரிவிக்கிறோம். கோடிக்கணக்கான நிதியை இன்றைக்கு அவர்கள் கேட்டிருக்கிறாங்க. இன்றைக்கு அது எந்த வகையிலே இது கேட்கப்பட்டது என்ற விவரம் இல்லை. அதில் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த வண்டி நம்பரு, இந்த ஓனரு, இத்தனை ட்ரிப்பு போச்சு அப்படின்னு அவங்க ஒரு கணக்கீடு பண்ணி அவங்களா ஒரு நோட்டீஸு. அது 7 நோட்டீஸு, பொதுவாக 15 நோட்டீஸ் கொடுப்பாங்க, 7 நோட்டீஸு. அதுக்குள்ளே இல்லைன்னா சிவில் அண்ட் கிரிமினல் வழக்குகள். அது மாத்திரம் இல்லாமல் இந்த பாதைகளை பயன்படுத்த முடியாது என்கிற ஒரு அச்சுறுத்தலான எச்சரிக்கையும் அதில் இருக்குது. ஆகவே இது குறித்து வந்து நாங்கள் நீதிமன்றத்துக்கு போவதற்கு அங்கே சம்மந்தப்பட்டவர்கள் எங்கள் இடத்துல கோரிக்கை வைத்தால் நாங்கள் தலைமையில் மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர், மாண்புமிகு சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் அண்ணன் எடப்பாடி அவர்கள் மூலமாக நாங்கள் அவருடைய கவனத்துக்கு எடுத்து ஒப்புதலை பெற்று அடுத்த கட்ட நடவடிக்கையை நாங்கள் மேற்கொள்வோம். சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் அவர்கள் எங்களை கைது செய்த அடுத்த நிமிடமே இந்த ஜனநாயக போராட்டத்தில் இன்றைக்கு வெளிய அரசு மேற்கொண்டிருக்கிற ஜனநாயக விரோத போக்கு கண்டிக்கத்தக்கது என்று தொலைபேசியில் என்னிடத்தில் ஐயப்பன் இடத்துல பேசி உடனடியாக அண்ணன் பழனியில் இருந்தாங்க, அவங்களையும் உடனடியாக தொலைபேசியில் பேசி அவர்கள் சென்று வேண்டிய அந்த உதவிகளும் ஆறுதலும் தெரிவிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதே போல் எஸ்பி வேலுமணி அவர்களும், அண்ணன் முன்னாள் அமைச்சர் தங்கமணி அவர்களும், முன்னாள் உணவு அமைச்சர் அவர்களும், முன்னாள் ஹெல்த் மினிஸ்டர் அவர்களும், முன்னாள் செய்தித்துறை அமைச்சர் அவர்களும் எங்களிடத்தில் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு, முன்னாள் சமூக நலத்துறை அமைச்சர் அக்கா வளர்மதி அவர்கள் உள்ளிட்டவர்கள்லாம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு எங்களை தொடர்ந்து ஆறுதல் சொல்லி இந்த ஜனநாயக நடவடிக்கையை கூட இந்த அரசு குறைந்தபட்சமாக ஏற்றுக்கொள்வது கூட தயாராக இல்லை என்கிற ஒரு சர்வாதிகார போக்கர் தான் இருப்பாங்க. திருமகளம் நகர்ப்புற எல்லைக்குள்ளாகவும் நீண்ட நெடிய நாளாக ஒரு பிரச்சனைக்குரிய சுங்கச்சாவடி இருப்பதை உணர்ந்து நம்முடைய மாண்புமிகு முன்னாள் வருவாய்த்துறை அமைச்சர், திருமங்கலம் சட்டப்பேரவை உறுப்பினர் பல நாட்கள் வலியுறுத்தியும் ஏற்கனவே அவருடைய வேண்டுகோளுக்கிணங்க மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் அரவிந்தன் எடப்பாடி அவருடைய நல்ல ஆதரவோடு அந்த சுங்கச்சாவடியிலே திருமங்கலம் நகரம் சேர்ந்த உள்ளூர்வாசிகள், திருமங்கலத்தை சுற்றி இருக்கிற உள்ளூர்வாசிகளுடைய வாகனங்கள் மற்றும் ஏனைய பயனுள்ள வணிக பயன்பாட்டுக்கு நகர்ப்புறமும் அருகாமையில் இருக்கிற சிப்காட் தொழிற்சாலையில் இருக்கிற வாகனங்களும் அந்த சுங்க கட்டணத்திலே விதிவிலக்கு வேண்டும் என்ற வேண்டுகோளை வலியுறுத்தி வந்து ஏற்கனவே ஒரு ஓரளாக விதிவிலக்கு கொடுத்திருந்தார். அவருடைய முன்னாள் அமைச்சராக இருக்கிற போது அதற்கான விதிவிலக்கை கேட்டு வாங்கியிருந்தார்கள். ஆனால் இப்போது தற்காலிகமாக கடந்த சில நாட்களாக அந்த சுங்கச்சாவடி கடுமையான வசூல் வேட்டில் இறங்கியிருப்பதை உணர்ந்து அனைவருக்கும், அனைத்து வாகனங்களுக்கும் இன்றைக்கு அந்த வசூலை உள்ளூர்வாசிகளுக்கும், திருமங்கலம் நகரை சார்ந்தவர்களுக்கும், திருமங்கலம் சுற்றியுள்ள சார்ந்தவர்களுக்கும், சிப்காட் பகுதி அருகாமையில் இருக்கிற சிப்காட் பகுதியிலே இருக்கிற அந்த தொழில் வணிகர்களுக்கும் அது இடையூறு விளைவிக்கிற வகையிலே சுங்கச்சாவடி அதிகமான வசூலிப்பதை அணர்ந்து அவர் ஏற்கனவே கடந்த ஒரு வாரமாக அது குறித்து அறிக்கை மூலம் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு, இங்கே இருக்கிற காவல்துறை ஆணையர்களுக்கு, காவல்துறை சூப்பரின்டென்ட் ஆணையருக்கு, பல்வேறு நபர்களுக்கு இது குறித்து அவர் விளக்கம் அளித்து கேட்டிருக்கிறார்கள். மனுக்களாக கொடுத்து கல்வியில் வேண்டியிருக்கிறார்கள். அதனை மீறி தொடர்ந்து அவர்கள் சுங்கச்சாவடியில் வசூலை தொடர்ந்து மேற்கொண்ட காரணத்தால் இன்றைக்கு காலையிலே மாண்புமிகு முன்னாள் வருவாய்த்துறை அமைச்சர், இந்த தொகுதியின் சட்டப்பேரவை உறுப்பினர் அருமைச்சோரர் உதயகுமார் அவருடைய தலைமையிலும், போற்றுதலுக்குரிய உசிலம்புட்டி சட்டப்பேரவை உறுப்பினர் அருமைச்சோரர் ஐயப்பன் முன்னிலையிலும், பல்வேறு பொறுப்பாளர்களும், பல்வேறு வணிக பெருமக்களும், மக்களும் இணைந்து ஒரு போராட்டமாக இல்லை, உண்ணாவிரத போராட்டத்தை, அறவழி போராட்டத்தை நடத்துவதற்கு முனைந்திருக்கிறார்கள். அந்த அறவழி போராட்டத்தின் மூலம் அந்த நகாயை சேர்ந்த அந்த சுங்கச்சாவடி அதிபர்களுக்கு அதை உணர்த்த வேண்டும், அதில் விதிவிலக்கு அளிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக அந்த சுங்கச்சாவடி அணை தேவையில்லாதது, குறிப்பாக திருமங்கலத்தை தாண்டி இருக்க வேண்டும் என்று நீதிமன்றத்திற்கு பல்வேறு வழக்குகள் தொடுத்திருக்கிறார்கள். அந்த வகையில் திருமங்கலத்தை தாண்டி அந்த நெடுஞ்சாலையில் இருக்குமேயானால் அது உண்மையான வசூலாக இருக்கும். இது திருமங்கலம் நகர் மக்களுக்கும், திருமங்கலத்தை சுற்றி இருக்கிற மக்களுக்கும் வசூலிப்பதாக கருதும்பதை உணர்ந்து இந்த மக்களின் பிரச்சனையை எடுத்து வைப்பதற்காக, இந்த பகுதி மக்களின், வணிகப் பகுதி மக்களின் குறைகளை தீர்ப்பதற்காக
மாண்புமிகு முன்னாள் வருவாய்த்துறை அமைச்சர் இந்த தொகுதியின் சட்டப்பேரவை உறுப்பினர் பல்வேறு திட்டங்களை திருமங்கலத்திற்கு கொண்டு வந்ததை போல இந்த திட்டம் இந்த சுங்கச்சாவடியினால் பல்வேறு பாதிகள் காரணத்திற்காக ஒரு அறவழி போராட்டத்தை காலையில் ஆரம்பித்திருக்கிறார்கள். மதிப்பிற்குரிய உசிலம்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் அருமைச்சூர் ஐயப்பன் முன்னிலே இங்கே இருக்கிற ஒரு 10 நிமிடத்துக்குள்ளாக மக்கள் தங்களை அறிந்து கொண்டு நமக்காக சட்டமன்ற உறுப்பினர் போராடுகிறார், ஆகவே எல்லோரும் ஒத்துழைக்க வேண்டும் என்ற உணர்வோடு திருமங்கல நகர் வணிகப் பெருமக்கள் இங்கே சேர்ந்த பல்வேறு வாகன ஓட்டுநர்கள் ஆட்டோ ஓட்டுநர்கள் அத்தனை பேரும் அவருக்கு ஆதரவாக குரல் கொடுப்பதற்காக வருகை தருகிற சூழ்நிலை உருவாகி மிகப்பெரிய ஆர்ப்பாட்டமாக மாறுகிற ஒரு சூழ்நிலை இருந்தது. இந்த சூழ்நிலையில் காவல்துறை மிக கண்டிப்பான வகையில் யாருமே ஏற்றுக்கொள்ளாத வகையில் 2 சட்டமன்ற உறுப்பினர்களை மிக மோசமாக நடத்த சட்டமன்ற உறுப்பினர் என்பதை விட முன்னாள் அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினரை கையை பிடித்து இழுத்து இழுக்கிற காட்சியை நாம் ஊடகம் வாயிலாக பல்வேறு வாட்ஸ்அப் செய்திகள் மூலமாக பார்க்கிறோம். ஒரு சாதாரண ஆர்ப்பாட்டத்திற்கு, ஒரு சாதாரண உண்ணாவிரத போராட்டத்திற்கு இந்த அளவுக்கு காவல்துறை கடுமையாக இருக்க வேண்டிய அவசியம் என்ன? இங்கே இருக்கிற மக்களின் போராட்டத்தை ஒடுக்குவதற்காக முயன்றிருக்கிறார்கள். திருமங்கலம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் மாண்புமிகு வருவாய்த்துறை அமைச்சர் முன்னாள் வருவாய்த்துறை அமைச்சர் எல்லா திட்டங்களையும் கொடுத்திருக்கிறார்கள். இது அவருடைய கையை மீறி போன திட்டமாக இருந்திருக்கிறது. ஏற்கனவே அதுக்கு விதிவிலக்கு வாங்கி கொடுத்தார்கள். அந்த விதிவிலக்கு கடுமையாக்கப்பட்டிருப்பதால் தான் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தினார். ஆகவே இந்த அரசாங்கம் எதிர்க்கட்சிகளின் போராட்டத்தை முறியடிக்கிற வகையிலே, சுதந்திரமான உணர்வுகளை முறியடிக்கிற வகையிலே காவல்துறையை பயன்படுத்தி இன்றைக்கு காலையிலிருந்து அவர்கள் மீது இன்றைக்கு அழைத்து வந்து விட்டார்கள். இன்றைக்கு இங்கே தொடர்ந்து அந்த வழக்கு பதிவு செய்கிறாள் என்னவென்ற சூழ்நிலையிலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். அவர்களுக்கு அவருடைய நிலைமையை உணர்ந்து திருமங்கலம் நகர் மக்களும் எல்லா பொதுமக்களும் அவர் எடுத்த போராட்டத்துக்கு ஆதரவு கொடுத்திருக்கிறார்கள். இப்போ சில நேரமாக ஒரு 2 மணி நேரமாக ஆட்டோ சங்கத்தினர், கார் வாகனங்கள் ஓட்டுகிறவர்கள், லாரி ஓட்டுகிறவர்கள் இப்போ திருமங்கலம் நகருக்குள்ளே இருக்க அத்தனை பேரும் வந்து மாண்புமிகு வருவாய்த்துறை முன்னாள் முதலமைச்சர் எடுத்த நல்ல போராட்டத்துக்கு ஆதரவு கொடுத்திருக்கிறார்கள். ஆக அந்த சுங்கச்சாவடியை உடனடியாக அரசும் அது தனியார் நிறுவனமும் அதை நீக்குவதற்கான வழிவகையை ஆய்வு செய்து நீக்குவார்கள் என்ற நம்பிக்கை எங்கள் எல்லோருக்கும் இருக்கிறது. ஏன்னா அவங்க மட்டும் இல்லை, திருமங்கலம் தொகுதி மட்டும் இல்லை, பக்கத்தில் மதுரை மாவட்டத்தில் எங்கள் பக்கத்தில் எங்கள் திருப்பூர் தொகுதியிலிருந்து வரவங்களும் கூட ஒட்டிய பகுதி இது. ஏன்னா ஏற்கனவே சுங்கச்சாவடிகள் அந்த சுங்கச்சாவடி சுற்றுச்சாலையிலே இருக்கின்றன. சுற்றுச்சாலையிலே 2 சுங்கச்சாவடிகள் ஏற்கனவே அங்கே வசூல் செய்து அதே சாலையை வசூல் செய்து கொண்டிருக்கின்றன. ஆக இந்த சுங்கச்சாவடி தேவையில்லாதது என்பதைத்தான் இந்த அரசுக்கு உணர்த்துவதற்காக ஏற்பட்ட நியாயமான போராட்டத்தில் இன்றைக்கு ஒரு தவறான நடவடிக்கையை காவல்துறை எடுத்திருக்குது என்பதை நான் ஊடகங்களாக சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஆனாலும் நம்முடைய முன்னாள் ஒரு எடுத்த நல்ல முயற்சி நிச்சயமாக வெற்றி பெறும். மிக விரைவிலே இந்த சுங்கச்சாவடி அகற்றப்படும் என்று நம்புகிறோம்.